என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா அடுத்த ஹெச்ஆர் ஆகும். நான் வந்து ரெசல்யூஷன் எப்படி சொல்கிறதுனா, பழைய 21, 22, 20 இதுக்கு முன்னாடி வருஷம் பூரா ஒரே மாதம் இருந்திருக்கு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அதனால் இந்த வாட்டி என்னன்னா புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோன்ட்ருக்கேன். இப்போ நம்ம முயற்சி பண்ணால் தான் உனக்கு கிடைக்கும், முயற்சி பண்ணால் எதுவுமே கிடைக்கும். அதனால் இந்த இந்த வருஷம் வந்து ஒரு முயற்சி கடுமையான முயற்சி பண்ணி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அந்த திட்டத்தை யாருக்குமே சொல்லாமல் தனிமையாக யோசிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ டெக் தமிழ்லேருந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ டெக் தமிழ்லேருந்து கம்பைன் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேஸ் வருது. ஸோ அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகிறது நம்ம சேனல் மூலியமாக செலக்ட் ஆகணும் தான் நினைக்கிறேன். அதான் என்னோட மிஷன். இந்த உங்களோட ரெசல்யூஷன் சொல்யூஷன் எடுக்கிற அளவுக்கு இதில் இருக்கிறது நல்லா போனால் போதும். நல்லா பண்ண போதும். இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கீங்களா? முன்னாடி எடுத்திருக்கேன், பண்ணக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் அம்மா கோவப்பட்ட அம்மாவுக்கு பிடிக்காது, அது கம்மி பண்ணணும் அப்படிலாம் எடுத்திருக்கேன். இந்த வருஷம் இது எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி 2022 என்ன நல்ல சேஞ்சஸ்லாம் நடக்குது? நல்லா போகும். சில மொமெண்ட்ஸ் நல்லா போயிருக்கு, சில மொமெண்ட்ஸ் சுஸ்டாகவும் போயிருக்கு. ஸோ காம்பன்சேட் பண்ண நீங்கள் சொல்லணும். ஓகே, அப்போ நல்லா போச்சு இல்லை தான் ரொம்ப மோசமாக போச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஒருக்கு கொஞ்சம் நல்லா போச்சு. ஒரு சில விஷயங்கள் சில நேரங்கள் திட்டு வாங்கணும் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. பர்சனல் லைஃப்பும் நல்லா போச்சு. 2023 பிரைட்டாக போனோம். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. என்னோட ரெசல்யூஷன் அப்படின்னா, ஸோ 23 வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் வாங்கணும். ஸோ எனக்காக இல்லைனாலும் என்னோடய பையனுக்காக வாங்கணும். ஸோ எனக்காகவும் என் பையனுக்காக மட்டும் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் வாழணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக வாழணும் என் பையனுக்காக. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்னோட ரெசல்யூஷன் வந்து இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஜான்லேருந்து அதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ கண்டினியூ பண்ணுவேன். உங்களோட ரெசல்யூஷன்? நான் வந்து லேட்டாக வரேன், இந்த இயர்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு பிளான் பண்ணிக்கிறேன் ஆஃபீஸ்க்கு. மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. 22 சூப்பராக போச்சு, ஏன்னா 22 லாஸ்ட்லாம் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம். ஹாய் பிரதி, ரெசல்யூஷன் என்ன நான் டிசைட் பண்ணல, பட் இந்த இயராவது வெயிட் லாஸ் பண்ணுவேன். சூப்பராக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா எதுவுமே எடுத்து நான் கடைப்பிடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன், ஒரு 21 வந்து அதை வந்து கடைப்பிடிச்சேன், அதுக்கு 22 நாளே அதை உடச்சிட்டேன். அதனால் எடுக்க வேணான்றது தான் ரெசல்யூஷன். மாதம் மாதம் ரெசல்யூஷன் எடுப்பீங்களா சார்? இல்லை, இந்த ரெசல்யூஷன் ஏன் எடுத்தேன்னா, டிசம்பரில் எடுத்தோம்னா அதை நியூ இயர்லேருந்து பண்ணலான்றக்காண்டி ஒரு முன்னாடி ஒன்று ட்ரை பண்ணேன், அது நடக்கலை. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. அதனால் எடுக்க மாட்டேன். சரி ஓகே. 2022 எப்படி இருந்தது? 2022 பரவாயில்ல, 2021 2022 பரவாயில்ல. அந்த பழக்கம் இருக்கா, எடுக்கிற பழக்கம்? இது வரைக்கும் எடுத்தது இல்லை மேம், அந்த ஹேபிட் இல்லை. ரெசல்யூஷன் எடுத்தது இல்லை, எடுத்த ஹேபிட் இல்லை, அப்படியே தப்பிக்க முடியாது. ஸோ சப்போஸ் எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க? இல்லை இது வரைக்கும் எடுத்ததே இல்லையே. அதான் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறணும். பத்தி கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. 23 ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும், அதுதான் என்னோட ரெசல்யூஷன். போஸ்டிங் வாங்கணும். சரி, ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க் யூ. எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க? கூட இருக்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். என்ன மனுஷன்? என்னோட ரெசல்யூஷன் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் செல்ஃபாக என்னன்னாலே ஹாப்பியாக வச்சுக்கணும். மற்றவங்கள்ட்ட எந்த ஹாப்பினஸ்ஸையும் எதிர்பார்க்காம நானே ஹாப்பியாக இருக்கணும். ரெசல்யூஷன் நான் ஹாப்பியாக இருக்கணும் தான் ரெசல்யூஷன். அவ்வளோதானா? அவ்வளோதான். அது எல்லா வருஷமுமே இருக்கும்ல? இல்லை, இந்த 2022 வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுது ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருந்தது. ஸோ 23 வந்து ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணணும், என்ன வந்தாலும் ஹாப்பியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதான் உங்கள் ரெசல்யூஷன். இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா ரெசல்யூஷன்? இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், ஆனால் அது 2-3 அப்படியே மறந்து போயிடும். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 2022 தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். ஓகே, ஆல் த பெஸ்ட். 2023 நல்லா இருக்கணும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்களோட ரெசல்யூஷன்? நல்லா குக்கிங் கத்துக்கணும் மேம். ஏன் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது மேம். இது வல்லவா லட்சியம்? ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர்!